வணக்கம் ரஞ்சினி. நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் வந்து இந்த 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 வீடியோவில் வந்து நம்ம வந்து அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்ட கொஸ்டின் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ ஹேக்கர்னு இருந்தது. அவர் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இப்போ வந்து ஆனல் செக்ஸ் பண்ணுறதுனால வந்து ப்ரெக்னன்சி பாசிபிளா அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து இந்த அந்த கொஸ்டின் தான் வந்து கேட்டிருந்தார். இப்போ அதை அதை பற்றி நம்ம வந்து கிளியர் வீடியோ வந்து இந்த 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 வீடியோவில் அதை பற்றி வந்து கிளியர் டீட்டெயில் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆசன உறவை பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அது வந்து எந்த அளவுக்கு வந்து சேஃபு எப்படி எப்படி பண்ணணும் என்னன்றது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வந்து வீடியோவை வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஆனல் செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வந்து சேஃப்டியான விஷயம் வந்து அது 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 வந்து கிடையாது. இப்போ நீங்கள் வந்து பெண் உறுப்பில் ஈடுபடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா லூப்ரிகேஷன் வந்து ஜென்ரலாக வந்து லூப்ரிகேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் வந்து எந்த பிரச்சனையுமே வந்து கிடையாது. ஆனால் வந்து இந்த இது நாசன வாய்வு பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த லூப்ரிகேஷனும் வந்து ஜென்ரலாகவே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. அது வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து பொறுமையாக தான் வந்து உறவில் வந்து ஈடுபடணும். அதே மாதிரி வந்து ஆனல் செக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப சேஃப் ரொம்ப முக்கியம். சேஃப் இருந்தால் தான் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஈடுபடுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஆனல் செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய செக்ஷுவல் ட்ரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வந்து வரத்துக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் 90% வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னு வந்து கேட்டு நீங்கள் வந்து ஆனல் செக்ஸ் வந்து தவிர்க்கிறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. அப்படியே நீங்கள் வந்து ஈடுபடணும் வந்து பார்த்தா சேஃப்டி ப்ரிகாஷன் இல்லாத வந்து நீங்கள் வந்து காண்டம் வந்து மஸ்ட்டு அது எல்லாமே இருந்து நீங்கள் வந்து ஈடுபடுறது வந்து ரொம்ப நல்லது. இல்லை அது மாதிரி இல்லை இப்போ நான் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ரொம்ப அதிகம். அது எல்லாமே தெரிஞ்சுக்கின்னு நீங்கள் வந்து ஈடுபடுறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. இப்போ வந்து ஜென்ரலாகவே வந்து ப்ரெக்னன்சி வந்து எப்படி நடக்குதுன்னு வந்து பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வந்து பெண் உறுப்பில் வந்து உடல் வந்து ஈடுபடுவீங்க. ஈடுபட்ட உடனே ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ அந்த ஸ்பெர்ம் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா பெண் உறுப்பில் இருந்து அது வந்து அது இப்போ அது வந்து எப்படி வந்து போகும்னா நீங்கள் வந்து பெண் உறுப்பில் இருந்து வந்து ஃபெலோபியன் டியூப்னு இருக்கும். அந்த அந்த டியூப் மூலிமா தான் வந்து அப்படி தான் வந்து ப்ரெக்னன்சி வந்து ஜென்ரலாகவே வந்து நடக்கிறது வந்து அப்படி தான் டேரெக்டாக வந்து இது இந்த ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து ஃபெலோபியன் டியூப் வழியாக வந்து அது 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 வந்து ஃபெலோபியன் டியூப்பில் வந்து போயிடும். ஃபெலோபியன் டியூப்பில் வந்து எப்படி ப்ரெக்னன்சி வந்து நடக்குதுன்னா நல்லா ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து என்னென்னா நல்லா வந்து எக்கு வந்து மீட் பண்ணும். அந்த ஃபெலோபியன் டியூப்பில் வந்து நல்லா ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து எக்கு வந்து மீட் பண்ணும்போது வந்து அந்த ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வந்து அந்த சமயத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியே வந்து பாசிபிளே வந்து ஆகும். அந்த எக்கு வந்து ஓப்பன் ஆகும்போது இந்த 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 ஸ்பெர்ம் வந்து போய் வந்து அதில் வந்து அதில் போய் ஸ்ட்ரைக் ஆகும். அது மாதிரி வந்து இது பண்ணும்போது தான் வந்து ப்ரெக்னன்சியாக வந்து பாசிபிளே வந்து நடக்கும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கேட்ட கொஸ்டின் வந்து கிளியராக வந்து நம்ம ஆன்சர் வந்து பண்ணிகிட்ருப்போம். இப்படி தான் வந்து ப்ரெக்னன்சி வந்து எப்படி நடக்குதுன்னா ஜென்ரலாக வந்து பெண் உறுப்புலேருந்து ஃபெலோபியன் டியூப் வழியாக போய் தான் வந்து அது வந்து எக்கு வந்து மீட் பண்ணும். அந்த எக்கு மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஃபெர்டிலைசனே வந்து நடக்கும். அது மாதிரி ஃபெர்டிலைசன் நடக்கும்போது தான் வந்து ப்ரெக்னன்சியாக வந்து பாசிபிள். இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிட்ருக்கோம். நம்ம சேனல் பொறுத்த என்ன நோக்கத்துக்கோசம் நம்ம ஆரம்பிச்சோன்னா செக்ஸை பொறுத்த வரைக்கும் அது நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. அந்த அவேர்னஸ் கொடுக்கணுக்கோசம் தான் வந்து நம்ம இந்த பேஜாக வந்து ஆரம்பிச்சது. நம்ம சேனல் பொறுத்த நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் கவுண்ட் தான் வந்து கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து உங்கள் சப்போர்ட் கூட இன்னும் நம்ம செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய இன்டென்ஸாக வந்து நிறைய டாபிக் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் கேட்குறது என்னன்னா உங்கள் சப்போர்ட் மட்டும் கொடுங்க. அதேமாதிரி செக்ஸ் ரேட் பாலம் பொறுத்த நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் அவேர்னஸ் வந்து கிடைக்கும். அதேமாதிரி செக்ஸ் ரேட் பாலம் இருக்க பற்றி ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் அந்த பாட்டி வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.